நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட லைஃப்பில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும்டா. எதா டே ஏன்டா இப்படி சிரிக்கிற, சிரிச்சே செத்துருவேடான்ட்டு இப்படி எல்லாமாடா சாவிங்க. ஒருத்தங்க செத்தாலே வந்து நம்மளுக்கு ஒரு துக்கம் ஏற்படும். ஆனால் ஏன்டா இப்படி எல்லாமாடா சாவிங்கன்ட்டு ஒரு பக்கம் நம்மளுக்கு வந்து சிரிப்பு வரும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வினோதமாக செத்தவங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் தான் உங்கள் ஜே கே, வெல்கம் டு ஜே கே வேர்ல்டு. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சும்மா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு கூட அந்த பெல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் டக்குன்னு போஸ்ட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு பட்டன் வந்து சேரும். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போலாம். இப்போ ஃபஸ்ட்டு யார் வந்து வினோதமாக செத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்க்குற நீங்கள் வந்து ஒரு தாடி வச்சுருக்கீங்களா? இப்போ செத்தவங்களாம் வந்து ஒரு தாடியால் தான் செத்துருக்காங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். உடனே கவலைப்படாதீங்க, ஐயோ நானும் தாடி வச்சுருக்கேன்ட்டு. சரி, இப்போ வாங்க அவர் எப்படி செத்தாருன்னு பார்க்கலாம். ஹான்ஸ்டெய்னர் என்ற ஒருத்தர் வந்து அவரோட தாடியை 5 அடிக்கு வந்து வளர்த்துட்டு வந்திருக்காரு. 5 அடினா யோசிச்சு பாருங்கள். அவங்க நிற்கும் போது வந்து தர வரைக்கும் ஃபுல்லாக அவரோட தாடி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் வந்து அவங்களோட ஊரில் வந்து ஃபயர் அடித்தான், அதாவது தீ பத்த ஆரம்பிச்சுட்டான், ஃபுல்லாக வந்து பறவை வந்துட்டுருக்கான். இவர் வந்து தப்பிக்கிறதுக்காக ஓட பார்த்தாரு. ஆனால் ஓடும்போது எப்போவுமே இல்லை, நடக்கும்போதே வந்து அவர் வந்து அவரோட தாடியை வந்து இப்படி சுற்றிப்பார், சுற்றி வந்து பால்மா வச்சுப்பார். ஆனால் அப்போது அந்த நிமிஷத்தில் வந்து அவர் யோசிக்காமல் வந்து வேகமாக ஓடினாரா, அவர் தாடியில் கால் வச்சு ஒரே ரோல் தான் படுத்துட்டார். படுத்தோடனே என்னாச்சுன்னா அவரே வந்து அவரோட நாக்கை வந்து கடிச்சுக்கிட்டார். ஸோ நாக்கு கடிச்சல் என்னாச்சுன்னா அது இன்ஃபெக்ஷன் ஆகி அவர் வந்து இறந்துட்டார். ஆக மொத்தம் இவர் செத்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வளர்த்துன்னு வந்த தாடி, அவங்க செல்லமாக வளர்த்த தாடி தான் வந்து அவங்கள கொன்றுருக்கு. கேரி ஹோய் என்றவங்க வந்து ரிஸ்க் அடிக்கிறதுலாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு கண்ணாடியில் போயிட்டு இடிச்சுக்கிட்டு செத்துட்டார். அதை என்னென்னு நம்ம பார்க்கலாம். கேரி ஹோய் வந்து ஒரு கம்பெனியில் ஒரு பெரிய எம்ப்ளாய், அதாவது ஒரு பெரிய மேனேஜர் அந்த மாதிரி போஸ்ட்டில் இருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்போ புதுசாக ஆஃபீஸ் வரவங்கள அவர் தான் வந்து சொல்லி கொடுப்பாரு, எது எப்படி வேலை செய்யணும், எந்த மாதிரிலாம் இருக்கணும், அதை சொல்லி கொடுக்குறதே வந்து இவர் தான். சரியா, இப்போ வந்து இவர் என்ன பண்ணார்னா, நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே ரிஸ்க் எடுக்கிறத தயங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரே ரிஸ்க் எடுத்து காமிக்க. எப்படி ரிஸ்க் எடுக்கிறாருன்னா, அவங்க வந்து 12வது மாடி இருக்காரு. அந்த மாடியில் வந்து ஃபுல்லாக கிளாஸு, அது வந்து வெளிநாட்டில் யோசிச்சு பாருங்கள், ஃபுல்லாக கிளாஸ் தான் இருக்கும். அவர் வந்து ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸாக போயிட்டு முட்டுறாரு. ஏன்னா அந்த கிளாஸ் வந்து புல்லட் ப்ரூஃப் உடையாதுன்ற ஒரு தைரியத்தில் போயிட்டு முட்டுறாரு. ஆனால் அதே மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து அவங்க அடிக்கடி முட்டுறதுனால என்னாச்சுன்னா, அந்த ஃப்ரேம் வந்து வீக்கிட்டு இருக்கு. கண்ணாடி உடையலானா கூட அந்த ஃப்ரேம் உடஞ்சி அந்த கண்ணாடியோட கண்ணாடியை வந்து கீழே விழுந்து இறந்துட்டார். இதை நினச்சி நீங்கள் துக்கப்படுவீங்களா, இல்லை என்னன்னா இப்படியெல்லாம் செத்துருக்காங்கன்னு யோசிப்பீங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வந்து ஒரு வினோதமான ஒரு டெத்துன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம சில வாட்டி சொல்லுவோம், டே ஏன்டா இப்படி சிரிச்சே செத்துருவேடான்ட்டு. ஆனால் நிஜமான இவர் வந்து சிரிச்சே செத்துருக்காங்க, நம்ப முடியுது அவங்களால. என்ன ஆச்சுன்னா, கிறிஸிபஸ் என்ற ஒரு ஃபிலோசஃபர் வந்து ஒரு கழுதை வந்து அத்திப்பழம்னு சொல்லுவோம், அந்த பழத்தை சாப்பிட்றத பார்த்துட்டு போயிட்டு இவர் சிரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அந்த சிரிப்பு தாங்காமல் சிரிப்பு அவர் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ என்ன ஆச்சுன்னா, தரையில் விழுந்து ரொம்ப பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சதில் அவர் வாயிலேருந்து நுரத்தள்ள ஆரம்பிச்சிச்சு. அந்த நுரத்தள்ளனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆள் ஸ்பாட்லே அவுட்டுன்ட்டு. ஸோ யோசிச்சு பாருங்கள், இன்னா சிரிச்சே செத்துருக்கான்ட்டு. ஓ, இனிமேல் நம்ம அதிகமாக சிரிக்கக்கூடாதோ, கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அடுத்து வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, நம்ம நண்பர்கள்கிட்ட நம்ம சொல்லுவோம், டே அடித்த சாவச்சிரோனான்ட்டு ஒன்று. ஆனால் இவர் ஒரு அடி வாங்கியே செத்துருக்காது. அதுவும் எதுக்கிட்டேருந்து அடி வாங்கியிருக்காரு, ஒரு ரோபோட்டுக்கிட்டேருந்து அடி வாங்கி செத்துருக்காரு. அவரை பற்றி நம்ம பார்க்கலாம். ராபர்ட் வில்லியம்ஸ்ன்றவன் ஃபோர்ட் கம்பெனியில் வந்து வேலை செய்கிறாங்க. ஃபோர்ட்னா ஒரு கார் தயாரிக்கிற கம்பெனி. அந்த கம்பெனியில் பார்த்திங்கன்னா ரோபோட் வந்து வச்சுருக்காங்க ஒரு காரை வந்து அசம்பிள் பண்ணுறதுக்கு. இவர் ஏதாவது குறும்புத்தனம் பண்ணாரா தெரில, இல்லை அந்த ரோபோட்டுக்கு கோபம் வந்ததான்னு தெரில. அவன் அந்த ரோபோட்டோட முட்டி பகுதி வந்து அவங்க தலையில் பட்டு இறந்து போயிட்டாங்க.
ஆனால் உலகத்துலேயும் வந்து இவர் தான் ரோபோட்டால் அடி வாங்கி செத்துருக்காருன்ற ஒரு மிகப்பெரிய பேர் வந்து இவர் வந்திருக்கு. அடுத்து வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட லைஃப்பில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும்டா, ஏதாவது இந்த மாதிரி கப்பு அவார்டு ப்ரைஸ் இதெல்லாம் வாங்கணும்டான்னு யோசிப்போம். ஆனால் இவருக்கு வந்து இறந்ததுக்கப்புறம் தான் வந்து ப்ரைஸே கிடச்சிது, அதாவது அவார்டு கிடச்சிது. அவரை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஜாக்கி ஃப்ராங்க்ன்றவர் வந்து குதிரை ஓட்டுறதுல ஸ்பெஷலிஸ்ட்டு. அவர் வந்து ஒரு நாள் வந்து குதிரை ரேஸ்னு குதிரை ரேஸ் விடுவாங்களே அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. இவர் வந்து நடுவில் ரேஸ் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா மைல்டான ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருக்கு. ஸோ வந்து அவர் அந்த ஸ்பாட்லேயே வந்து இறந்துட்டார். ஆனால் வந்து அவர் குதிரையிலேருந்து கீழே விழல, அவரோட கார் வந்து ஒரு ஹேண்டில் இருக்கும் குதிரையில் அதுலேயே இருந்தது. ஸோ என்னாச்சுன்னா அவர் அப்படியே படுத்துகிட்டே வந்து அந்த குதிரையை வச்சு ஜெயிச்சிட்டார் போயிட்டு. இப்போ உங்களுக்கு டவுட் உரிமை அந்த ப்ரைஸ் யாருக்கிடா கொடுப்பீங்கன்ட்டு, அதனால் சத்தியமாக இந்த ப்ரைஸை யாருக்கு போச்சுன்னு தெரியல. ஆனால் அவர் செத்ததுக்கப்புறம் தான் வந்து அந்த ரேஸே அவர் வின் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது கொஞ்சம் வினோதமாக இல்லை? அடுத்து வந்து நம்மளோட நாட்டோட டெப்யூட்டி மேயர் ஆஃப் டெல்லி சுரிந்தர் சிங் பாஜ்வா என்ற ஒருத்தர் வந்து எப்படி தெரியுமா செத்துருக்காரு? ஒரு குரங்கை துரத்தி அவர் வந்து செத்துட்டார். என்னடா குரங்கை துரத்தினா இவர் எப்படிடா சேவை வரும்தான்னு யோசிக்கிறீங்க. அவர் வந்து அவரோட வீட்டு பால்கனியில் இருந்திருக்காரு. கும்பலாக வந்து குரங்கு ஏதோ வந்து வந்து சேட்டை பண்ணியிருக்கு. ஸோ அது வந்து அவர் துரத்தும் போது என்னாச்சுன்னா அவர் கால் ஸ்லிப்பாகி பால்கனிலேருந்து டமால்னு விழுந்து இறந்துட்டார். இப்போ உங்களுக்கு என்ன தோணுது? நீங்கள் பாட்டிக்கு அதுவும் மூடிட்டு போயிருந்தால் அந்த குரங்கு எதுவும் பண்ணாமல் போயிருக்கோம் தானே யோசிக்கிறீங்க? ஆமாம், அதை தான் வந்து ஃபஸ்ட்டு நானும் நினச்சேன். ஒரு குரங்கை துரத்தி போய் இப்படியே வந்து நம்மளோட வாழ்க்கை முடியணும்னு. எனிவே அவங்களுக்கு வந்து இதனால தான் சாவு வரணும்னு இருந்தால் அதனால் மட்டும்தான் வரும். இப்போ நான் சொன்னது வந்து ஒரு ஃபன்னியான மேட்டரில் ஃபன்னியான வேலை சொல்லியிருக்கேன். ஆனால் அப்போ இறந்தப்போ அவங்களோட குடும்பத்தினருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும்னு அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் வந்து இப்படியெல்லாம் வினோதமாக செத்துருக்காங்கன்ட்டு உங்களுக்கு ஒரு ஃபன்னியான வேலை வந்து எடுத்துகிட்டு வந்து நான் சேர்க்குறேன். அவ்வளோதான், எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. சரி, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணுன்னா ஜேகே வேர்ட் இல்லாமல் ஃபாலோ பண்ணுங்கள். அது எப்படி நான் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க, கூட அந்த பெல் ஐக்கானை அடிச்சு விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நான் வந்து உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.